हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் தமிழ் நியூ புக்ல இருக்க இயல் 5 பாடபக்தி பத்தி பார்க்கலாம். உரைநடை உலகம் மொழிபெயர்ப்பு கல்வி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஒரு மொழி பலம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மு.கு. ஜெகநாதராஜா. ஒரு மொழி பலம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மு.கு. ஜெகநாதராஜா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மகாபாரதம் தமிழ்படுத்தும், மதுராபுரி சிங்கம் வைத்தும் என்னும் சின்னமனு செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. மகாபாரதம் தமிழ்படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தும் இன்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. இங்க மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது டேனிஷ் கிறித்தவ நிறுவனத்தால் 1723 தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல். டேனிஷ் கிறிஸ்தவ நிறுவனத்தால் 1723 தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல். இராமாயணம் மகாபாரத தொன்மை செய்தி சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிறமொழி கருத்துக்களை கதைகளை தமிழ்படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. ஜப்பான் மொழியில் மொகு சாஸ்டு என்பதன் விளக்கம் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாகும். ஜப்பான் மொழியில் மொகு சாஸ்டு என்பதன் விளக்கம் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாகும். தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களை வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம் NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம் NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. பாரதியின் மொழிபெயர்ப்பு காட்சி, பொருட்காட்சி எக்ஸிபிஷன், இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், புரட்சி ரெவல்யூஷன், தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக், தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்று புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளராகவே போற்றப்படுகிறார். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்படுகிறார். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோலவே ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். இங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில்
மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள், அதுதான் மொழிபெயர்ப்பு என்கிறார் சா. கந்தசாமி. எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள், அதுதான் மொழிபெயர்ப்பு என்கிறார் சா. கந்தசாமி. எப்பொழுது உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பு வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன என்று கூறியவர் சா. கந்தசாமி. ராகுல் சாகித்ரியாயன். 1942 ஹஜீராபாத் மத்திய சிறையில் இருந்தபொழுது வால்காவிலிருந்து கங்கை வர்ணம் என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். ராகுல் சாங்கிருத்யாயன் 1942 ஹஜீராபாத் மத்திய சிறையில் இருந்தபொழுது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949 ஆண்டு இந்நூலை கனகமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1949 ஆண்டு இந்நூலை வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கனகமுத்தையா என்பவர் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1949 கனகமுத்தையா மொழிபெயர்ப்பு. 2016 டாக்டர் என் ஸ்ரீதரன் மொழிபெயர்ப்பு. 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு. 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. இவர்கள் மொழிபெயர்த்த நூல் வால்காவிலிருந்து கங்கை வரை. எழுதியவர் ராகுல் சாங்கிருத்யாயன். ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர் வண்டியில் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர் வண்டியில் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். கேமல் என்பதற்கு வடம், கயிறு மற்றும் ஒட்டகம் என்ற இரு பொருள் உண்டு. கேமல் என்பதற்கு வடம், கயிறு அல்லது ஒட்டகம் என்ற இரு பெயர்களும் உண்டு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பது புதை சாக்கடை. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பது புதை சாக்கடை. டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. டெலிகிராஃப் தொலைவரி. டெலிகிராஃப் தொலைவரி. டெலிவிஷன் தொலைக்காட்சி. டெலிவிஷன் தொலைக்காட்சி. டெலிஃபோன் தொலைபேசி. டெலிஃபோன் தொலைபேசி. டெலஸ்கோப் தொலைநோக்கி. டெலஸ்கோப் தொலைநோக்கி. டெலிமெட்ரி தொலை அளவியல். டெலிமெட்ரி தொலை அளவியல். டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல். டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் மாறுதல். டிரான்ஸ்ஃபர் மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் உருமாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் உருமாறுதல். டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. இவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகின்றன. ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்களே பிற மொழியில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும். இதனை குலோத்துங்கன் என்ற கவிஞர் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். குலோத்துங்கன் எனும் கவிஞர் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னன் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்பது பாரதியாரின் பாடல் வரிகள். சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்பது பாரதியாரின் பாடல் வரிகள். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பாரதியாரின் பாடல் வரிகள். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பது பாரதியாரின் பாடல் வரிகள்.
சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லாம் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லாம் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் பிப்ளியோடிக் நேஷனலே ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளை கையெழுத்து பிரதிகளும் உள்ள. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்கப்படாத படிகளும் ஏடுகளுமாம். பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் பிப்ளியோடிக் நேஷனலே ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். பண்டைய காலத்தில் முதன் முதலாக ஐரோப்பியரத்த இலக்கணமும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கடத்தில் இருக்கின்றன. அங்கிருக்கும் நூல் தமிழ் நூல்களில் பட்டியலை படித்தபொழுது இன்று அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் அங்கு உள்ள என்ற தகவலை எழுதியவர் தனிநாயகம் அடிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, விஷன் TNPC தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.